Subscribe. Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மீல்ஸுக்கு ரொம்பவே ஆப்டான கோவக்காய் கூட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கோவக்காவை எடுத்து வச்சு கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அஞ்சு வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அஞ்சு பல் பூண்டையும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பேனை நல்லா ஹீட் ஆக்கி அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கி அதோடய வாசனை வர தண்டிக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற கோவக்காயும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கோவக்காய் கூட்டு வந்து நம்ம சாப்பிட்ற ரைஸுக்கும் ரொம்பவே மேட்சாக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு இந்த கூட்டை வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன கரம் மசாலா இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோவக்காய் டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதுக்கு இந்த மாதிரி காரத்தோடு சேர்த்துக்கிட்டோன்னா இந்த புளிப்புக்கும் இந்த காரத்துக்கும் காய்க்கு டேஸ்ட்டு அவ்வளோ கொடுக்கும். நீங்கள் வந்து வெஜிடேரியனை நான்வெஜ் மாதிரி சாப்பிடணுன்னு நினைக்கணும்னா இந்த காயில் இப்படி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் பேனில் வந்து மசாலா வந்து பிடிக்காது. அப்படி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கால் கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் காயை வேக வைக்கலாம். ரொம்பவே குயிக்காகவே வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை மறுபடியும் வேக வைக்கலாம். இந்த அளவுக்கு காய் வெந்த பிறகு நம்ம மசாலா அதோட சேர்த்து விட்டு இறக்கிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா இந்த அளவுக்கு அமுக்கி பார்க்கும்போது காய் வெந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், இந்த காயை நம்ம அப்படியே இறக்கிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தலையை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை கோவக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோவக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.